கடலூர் சிதம்பரம் நடராஜர் மற்றும் சிவகாம சுந்தரி அம்பாள் குறித்து தவறாக சித்தரித்ததற்காக யூடியூப் சேனல் செய்தியாளரை கைது செய்ய கோரி சிதம்பரத்தில் 5000-க்கும் மேற்பட்ட சிவநடிகார்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூடுதல் தகவலை செய்தியாளர் செல்வகணபதி வழங்க கேட்கலாம். வணக்கம் செல்வகணபதி, தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் மற்றும் சிவகாம சுந்தரி அம்பாளை தவறாக யூடியூபில் சித்தரித்த யூடியூப் குருட்டு சேனல் செய்தியாளரை கைது செய்ய கோரி சிதம்பரத்தில் இன்று காலை முதலே திருக்கழுக்குன்றம் தாமோதர சுவாமிகள் தலைமையில் மற்றும் இந்து மக்கள் கொட்டி அர்ஜுன் சம்பத் மற்றும் ராமரவிக்குமார் உட்பட 5000-க்கும் மேற்பட்ட சிவநாடிகள் சிதம்பரம் நடராஜ ஆலயத்திலிருந்து தரிசனம் செய்துவிட்டு அவர்கள் நண்பகல் யூடியூப் யூடியூப் சேனல் அவதூறாக பேசி சிதம்பரம் நடராஜ பெருமானையும் தில்லை சிவகாமசுந்தரியும் தவறாக பேசி யூடியூப் சேனலுக்கு செய்தியாளர் கைது செய்ய கோரி தமிழகம் முழுவதும் கடந்த 15 நாட்களாக பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் நடந்து வந்த நிலையில் இன்று சிதம்பரத்தில் 5000-க்கும் மேற்பட்ட சிவநாடிகள் வந்து குவிய தொடங்கியுள்ளனர். மேலும் இதற்காக 400-க்கும் மேற்பட்ட காவல்துறை சிதம்பரம் நடராஜ ஆலயத்தில் குவிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு சிதம்பரம் போல்நாராயணபுரம் தெருவில் ஆர்ப்பாட்டம் நடத்த இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இருந்தபோதும் கோயில் வளாகத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் சிவனடியார்கள் அமைதியான முறையில் மேலதாளங்கள் மூலம் தங்களது எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமாக சிதம்பரம் நடராஜ ஆலயத்தில் தரிசனம் செய்துவிட்டு தற்போது அவர்கள் ஒதுக்கப்பட்ட இடத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இதனால் சிதம்பரம் நகரம் முழுவதுமே சிவனடியார்கள் கூட்டமாக காணப்படுகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு சிதம்பரம் நடராஜர் பொற்சபையில் பக்தர்கள் ஏறி தரிசனம் செய்த தமிழக அரசின் ஆணை நிறைவேற்றப்பட்டு அங்கு பக்தர்கள் அமைதியான முறையில் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். தற்போது படு அவதூறாக இந்து சமய நம்பிக்கையின் மூலமாக விளங்கக்கூடிய ஆகாய ஸ்தலமாக விளங்கக்கூடிய சிதம்பரம் நடராஜ பெருமானையும் தில்லைக்காளி அம்பாளையும் பெண்களின் நடனத்தோடு ஒப்பிட்டு அவதூறாகவும் அசிங்கமாகவும் பேசிய யூடியூப் புரூட்ட சேனலின் செய்தியாளரை தமிழக அரசு வரை கைது செய்யவில்லை என கண்டித்து இன்று 5000-க்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்கப் போவதாகவும் இதன் செய்தி தொடர்பாளர் கூறுகிறார். மேலும் சிதம்பரம் நடராஜாலம் விழாக்கோளம் போல சிவனடையாளர் கூட்டமாக காட்சியளிக்கிறது. மேலும் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சக்தி கணேசன் தலைமையில் சிதம்பரம் டிஎஸ்பி ரமேஷ்ராஜ் மேற்பார்வையிலும் 400-க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தகவலுக்கு நன்றி செல்வகணபதி.